நாலுக்குரிய வாழ்வளிக்கும் வார்த்தை. ஒன்று ராஜாக்கள் 17:2-5, 8 மற்றும் 10 வசனங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். எலியாவின் வெற்றிக்கு காரணம் அவர் கீழ்ப்படுதல் உள்ளவராய் இருந்ததே. கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்த போதெல்லாம் அதற்கு கீழ்ப்படிந்தார். 1 Samuel 15:22 அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று கூறுகிறது. கீழ்ப்படுதல் இல்லாமல் செலுத்தப்படுகிற பலியை ஆண்டவர் ஏற்றுக் கொள்வதில்லை. புதிய உடன்படிக்கையின் நாட்களுக்கு செல்வோம் என்றால் கீழ்ப்படுதல் இல்லாமல் ஏறெடுக்கப்படுகிற ஸ்தோத்திர பலியை ஆண்டவர் ஏற்றுக் கொள்ள மாட்டார். ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படியுங்கள். ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள். எல்லா மனுஷருக்காகவும் பரிந்து மன்றாடுதலின் ஜெபத்தை ஏறடுங்கள். தசமபாகம் கர்த்தருக்கு கொடுங்கள். இவையெல்லாம் கர்த்தர் நீங்கள் கீழ்ப்படியும்படி சொல்லியுள்ளவை. இவற்றிற்கு கீழ்ப்படியாமல் இன்னும் மேலான கட்டளைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல மாட்டார். அறிக்கை: நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். அவரது சித்தமே என்னுடைய சித்தமாய் இருக்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன்.